பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி திருவிழத்தை சேர்ந்த பிரபலங்கள் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொள்ளாச்சியில் அப்பாவி பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்ச 20 பேருக்கும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும் மக்கள் கோரிக்கை விடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த 20 பேரில் 4 பேர் மட்டும் தான் கைது செஞ்சுருக்காங்க. இந்த நிலையில் இந்த கொடூரத்தை கண்டித்து திருவிழத்தை சேர்ந்த பிரபலங்கள் குரல் கொடுக்க துவங்கியிருக்காங்க. அந்த வகையில் நடிகை வரலட்சுமி சரத்குமார் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைமும் இதே சேம் க்ரைம் தான் நடக்குது. நம்ம உமன் சேவை கொண்டாடுறோம், ஆனால் பெண்கள்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான் போல இருக்கு. பொள்ளாச்சி ரேபிஸ்ட் இவங்க எல்லாருமே பயங்கரமாக சாகர அளவுக்கு தண்டிக்கப்படணும், இப்படிப்பட்ட உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற மாதிரியும், ரேப் பண்ணவங்க சாகணும் அது ஒன்று தான் வழி அப்படிங்கிற மாதிரியும் வரலட்சுமி சரத்குமார் ரொம்ப கோபமாகவும் ஆதங்கமாகவும் ட்வீட் போட்டிருக்காங்க. இயக்குனர் பார்த்திபன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி சம்பவம் கதிகலங்க செஞ்சது. இந்த வன்முறை வருடம் ஒரு முறை வந்து போய் மாதம் 2 முறையும் வாரம் ஒரு முறையுமே வருது. நீதிமன்றத்தோட கடுமையாக்கப்பட்ட தண்டனைகளால் மட்டுமே இது மட்டுப்படுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்திபன் தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம, உன்னை நம்பித்தானே வந்தேன், என்னை அடிக்காதீங்க, லெகின்ஸை கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் அழும்போது ஈரக்குலர் நடுங்குது. கண்ணை மூடி சரமாரியா வால் வீசி கழுத்தறுத்து போடும் அளவான கோபம் அந்த பொறுக்கிய மேல் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்விட்டை சேரன் அவர்கள் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, பிக்பாஸ் நிகழ்ச்சி தொடங்கி இப்போ வரைக்கும் தொடர்ந்து மக்கள்கிட்ட விருப்பம் சம்பாதிச்சுட்டு வரவங்க யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நடன இயக்குனரும் நடிகையுமா இருக்கக்கூடிய காயத்ரி ரகுராம் அவர்கள் தான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு பிரபல கட்சிக்கு களங்கமாகாதபடி கூறப்படுற பதில்களுக்கு நெட்டிசன்கள் மத்தியில் எப்பவுமே எதிர்ப்பு வந்துட்டு தான் இருக்கும். இப்படி இருக்க, ஒரு பிரபல கட்சியோட தலையிட இந்த விவகாரத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டு வர நிலையில், அதோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய இன்னொரு கட்சி களங்கம் வந்துவிடாதபடி பதிவுகளை பதிவு பண்ணிட்டு வராங்க காயத்ரி ரகுராம். அந்த ட்வீட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பழிப்பு அப்படிங்கிறது தனிப்பட்ட மனிதனை சார்ந்தது, பால் சார்ந்தது. இதை குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவங்க செய்ததா அரசியல் கூட தொடர்பு படுத்த வேணாம். இது தனிப்பட்ட நபர்கள் செஞ்ச குற்றம், அதனால தனிப்பட்ட நபர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனையும் வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் காயத்ரி ரகுராம் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட இந்த பதிவுக்கு கடும் எதிர்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு. இவங்க வரிசையில் நடிகை சௌந்தர்யா அவர்களும் அவங்களோட கருத்துக்களை ஒரு லைவ் வீடியோ மூலமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. தயவு செஞ்சு தெரியாத பசங்க கிட்ட தெரியாத பொண்ணுங்க பேசாதீங்க, நம்பர் கொடுக்காதீங்க, நமக்கு அது அவசியம் கிடையாது, பசங்களும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக நடந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. முகம் தெரியாத ஒருத்தர் கூட எதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் பேசணும், நிறைய பேர் என்கிட்ட ஏன் என்கூட பேச மாட்டீங்க அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுவீங்க, அதுக்கான காரணம் இதுதான், தெரியாதவங்க நம்பர் தான் ரெடியாக இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமாவது கேர்ள்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், கூட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற பசங்களும் உங்கள் சுற்றி இருக்கிற கேர்ள்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், தப்பான ஒரு பையனோட பேசினா அதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருக்காங்க. நமக்கு வேற வழி இல்லை, கேர்ள்ஸ் நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரியும் நடிகை சௌந்தர்யா அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.